ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குயிக்கான ஒரு ஹோம் ரெமெடி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து டேண்ட்ரஃப் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு நிறைய ஹேர் ஹேர் ஃபாலை உண்டாக்கும் ஹேர் க்ரோத் ஆகாது ரொம்ப ஹேர் ஃபால் பஞ்ச் பஞ்சாக ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் தான் நீங்கள் டேன்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணாமல் ஹேர் க்ரோத் ஆகிறது மற்ற ஹோம் ரெமடி என்ன நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி ஹே ஸ்கால்ப் ரொம்ப சுத்தமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் என்ன ரெமெடி அப்ளை பண்ணாலும் அதை உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணும் அடுத்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு ஆகும் ஸோ இது இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல அந்த டேண்ட்ரஃப் க்ளீன் ஆகிரும் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை வேணும் வேப்ப இலையில் நிறையா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் ஸ்கேப்பில் ஏதாவது ஃப்ளேக்கினஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை சின்ன சின்ன கொப்பலங்கள் இருக்குது அதாவது ஃபங்கல் அட்டாக் இருக்குது அப்படின்னா கூட அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது இந்த வேப்பலைக்கு ரொம்பவே சக்தி அதிகம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் வந்து வேப்ப எல்லாம் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா குதிக்க விடுங்க இதை நல்லா கொதிக்கட்டும் அந்த வாட்டரை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் சைடர் வினீகர் எடுத்துக்கலாம் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பில் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக உங்களோட ஸ்கேல்ப்போட பிஹெச் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கும் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்பவே அதிகம் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட்டுங்க இந்த வினிகர் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாஃப் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் தி அமௌண்ட் வந்துட்டு அந்த வேப்பல தண்ணி எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி இது இது கூட வந்து அந்த வேப்பல தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இதை ரெண்டு மெத்தடாக வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இதில் இந்த லாஸ்ட்டாக உங்கள் உங்களோட ஸ்கேப்பை இதை வச்சு ரின்ஸ் பண்ணுங்கள் ரின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பிளெயின் வாட்டரில் திரும்ப ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த தண்ணி வந்து கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க இது அசடிக் நேச்சர் இருக்கிறதுனால உங்கள் கண்ணில் படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இது கண்டிப்பாக வந்து டேன் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணும் நார்மலா டேண்ட்ரஃப் இல்லாதவங்களும் டீ டாக்ஸை ரொம்ப டீப் கிளீன் பண்ணனும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஆல்